இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கும். சோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடியோ புரியாது. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோவோட இந்த பார்ட் முடிஞ்சிரும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாய்ப்பே கிடையாது, அந்த சர்பியா லேடி கையால செத்தாங்கடா, அவங்களால திருப்பி வரவே முடியாது. சாதனை முதல்ல புரிஞ்சுக்கோ. எங்கனால வேற ரெண்டு பேத்திர பாடி மட்டும் தான் மேடம் எடுத்து தர முடிஞ்சது. இதுவே உங்களுக்காக ரிஸ்க் எடுத்தா பண்ணிக்கிறேன். நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு படிய பெரிய விஷயம் மேடம். இதுக்கு மேல எடுத்தனா என் வேலையே போயிடும். நீங்களே இதை வச்சுக்கோங்க. இதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இந்த ஆள் இருக்கான்னு சொல்லி நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னங்கடா இவ்வளோ மோசமானவன் இருப்பானுங்க போல இதே. இந்த இடத்துல பாடியை வச்சு என்ன பண்ணுறானுங்க, ஒரு வாரம் நரபறி கொடுக்க போறானுங்களா? நமக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டிதான். சண்ட போட்டுறீங்க, நீ சண்டை போட வந்துட்டியா என்ன? காப்பாத்துறீங்களா?
என்ன சொல்றீங்க இப்ப நான் என்ன பண்ணனும், இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓ காலு போலே சாலே ஜக 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 சொல்றீங்க என்ன பண்றது வழி இருக்கா? எனக்கு எப்படியே தெரியும், நாங்களே ஆல்ரெடி அது கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா, நாங்க வேணா அவெஞ்சர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறோம். அவங்க கிட்ட ஒரு கன் இருக்கு, அது எதுவா இருந்தாலும் அது அந்த கன்னால வந்து அழிக்க முடியும். சோ அவங்களால ஏதாவது உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆமா பிராங்க்லின், நம்ம போய் பாப்போம், அந்த கன்னை எடுத்து அந்த செர்பியா ரிவெஞ்ச் எடுப்போம். என்ன சொல்ற? வா, என்ன பண்றது, உங்களோட எல்லாம் கூப்பிட்டு போக வேண்டியதா இருக்குது. வா கிளம்பலாம். வா லூயிஸ், நான் உன்னோட வண்டி எடுத்துக்கிறேன், திருப்பி பத்திரமா கொடுத்துறேன். சரியா தம்பி, வந்து உட்காரு. வா கோஸ்ட் பத்தியா, எப்படி வண்டி ஓட்டுது, அச்சக்கு பச்சைக்கு ஏறு ஏறு. எப்பா டேய், ஆவியா வருது, என்னடா இவ்வளவு ஹீட்டா இருக்கிற, வண்டி நகரவே மாட்டேங்குது. ஆம்பா, இப்ப நம்ம கரெக்டா வந்து அவெஞ்சர்ஸோட இடத்துக்கு போவோம். அங்க போனா அது கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசி நம்ம வாங்கிக்கலாம். அடே அடே, என்னடா பண்ற, அடே முட்டா பையனே, பீட்ரு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கோஸ்ட் சுடுதுப்பா, ஜாலி ஹெலிகாப்டர் சுட்டு விளையாடுவோம். ஏ ஜிக்கு 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 ஜிக்கு, ஏ ஜிக்கு 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 ஜிக்கு, நீ உடனே கட்டுக்காத, நீ பாட்டுக்கு வண்டியை விட்டு நான் பாத்துக்கிறேன். அடே கையை வச்சுட்டு சும்மா வாடா, நம்ம வேற கோஸ்டா இருக்கும்டா, அடுத்த கண்ணுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாது. கையை வச்சுட்டு சும்மா இருடா பீட்ரு. அப்படியா, அப்ப வேணா டெஸ்ட் பண்ணி பாப்போமா, நீ யார்கிட்டயாவது நிறுத்து, அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியுறமே இல்லையான்னு செக் பண்ணி பாப்போம். யாருக்கு யாருக்கிட்ட நிறுத்துற, உன்னை கொஞ்சம் முன்னாடி போய் பாரு, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ நிறுத்தி அவங்க முன்னாடி போவோம், அவங்க நம்ம பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏய் அங்கே பாரு, அங்கே நிற்கிறாங்க பாரு, வா நம்ம இறங்கி போய் பார்க்கலாம். டேய் என்னடா இது, ஆராய்ச்சியெல்லாம் தேவைதானா? டேய் ஓடுறாங்கடா, அவங்க கண்ணுக்கு தெரியுறான்னு நினைக்கிறேன். வா வா வா, ஏறு ஏறு ஏறு, டைம் வேஸ்ட் பண்ணாத ஏறு. அடா ஆமாம்ப்பா, இந்த ஸ்டேஞ்சி சரியான ஆளு, அந்த சாமியார் அவனை நம்பவே கூடாது பார்த்தியா, நம்ம ஆவி நம்பிட்டே போய் சொல்றான். அந்த சாமியார் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ பரலோகத்துல இருந்திருப்ப தம்பி, அதை நீ மறந்துடாத பீட்ரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கா. ஃபர்ஸ்டே ஒழுங்கா உட்காரு. ஏய் இதுதான் சொன்னேன், என்னடா பொஸ்கடு விழுந்துட்ட. ஏய் நானே தண்டா வேணும் தண்டா விழுந்தேன், ஆவி விழுந்தா வலிக்காதன்னு சொல்லுவாங்கல்ல, விழுந்த எனக்கு வலிக்கவே இல்லையே. அப்ப அந்த சாமியார் உண்மைதான்டா, எனக்கு வலியே எடுக்கல. ஏய் இது விளையாடுறக்கான நேரம் இல்லடா, ஒழுங்கு மரியாதையா ஒழுங்காவா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அவெஞ்சர்ஸோட டவருக்கு போறோம், அந்த கன் அங்க இருக்கோம், அந்த கன்னை எடுக்கிறோம், புரியுதா? அது வரைக்கும் கைய காலை வச்சுட்டு சும்மா இரு, வேற எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல சரியா? ஆமா, இந்த படத்துல வர மாதிரி ஆவிகளுக்கு எதனா பவர் இருக்குமா, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா பிராங்க்லின்? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, எதுவும் பண்ணாதடா, அப்புறம் சின்ச்சான காப்பாத்தணும்டா, உன் பையனை காப்பாத்துமா வேணாமா, அப்ப சைலண்டா வா. சரி சரி, நான் சும்மா விளாட்டு தான் கேட்டேன், என்ன சொல்லுவான்னு பார்த்தேன். யாரையாவது உடம்புக்குள்ளே போய் பார்ப்போமா, நம்ம அப்படியே படத்தில் வர மாதிரி ஆவி ஆவியா இந்த காஞ்சூரியன் காஞ்சனா அந்த மாதிரி. டேய் அதெல்லாம் படத்தில் மட்டும் தானே முடியும், நம்ம ஜிடிஎல்லாம் முடியாதுடா, கபடிடா. நான் இல்லை, நான் போயிட்டு இப்போ எதனா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், நீ வேணா பாரு. இது ட்ரை பண்ண போறியா? சரி என்ன ட்ரை பண்ண போகிறேன் சொல்லிட்டு, எத்தா இருந்தாலும் ஒரு தடவைக்கு சொல்லிட்டு பண்ணு. இல்லை இல்லை, இப்போ பாரு நான் யாருன்னு காட்டுறேன். நீ யாருன்னு காட்டுறியா? வா 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 வா, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. விட்டுறேன் என்னடா வாய் பொழுது இப்படி கிடைக்கிற, வா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
மரியாதையே எந்திரி இல்ல ஏதாவது வச்சுக்கோ, உன எதையாவது ஒரு டம்ளர்ல போட்டு அடைச்சு நடுக்கடல தூக்கி போட்டுருவோம் பாரு, மரியாதையா வா. கோவப்படாத பிராங்க்ளின், சரி வா போலாம். போயிட்டு அந்த செர்பியா லேடிக்கு சாம ரிவெஞ்ச் கொடுத்து அதை அடிச்சு பாட்டில் போட்டு நான் அதை ஊருக்க வைக்கிறேன் பாரு. ஆ, வாயெல்லாம் நல்லா பேசு. ஆமாம், அவெஞ்சர்ஸ் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. பேசாம நம்மளே உள்ளே போயிட்டு அந்த கண்ணை எட்டுற வேண்டிதான். எங்கே உள்ளே யாராக இருப்பாங்களே? எங்கே யாருமே இல்லையா? அல்கையும் காணா, யாரையுமே காணா. ஒருவேளை அந்த செர்பியாக்கிட்டு பிடிச்சிட்டாலோ? எனக்கு தெரிஞ்சு இருக்கலான்னு நினைக்கிறேன். தம்பி பீட்டரு, கையை காலை வச்சுட்டு சும்மாரு, எதையும் கை வச்சு எதாவது பண்ணி விட்றாத. நான் கீழே போயிட்டு அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? இவன் போடுறத பார்த்தாலே சரியில்லையே. சரி, அந்த கண் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செர்பியாவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஸோ அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த கண்ணை வச்சு தான் அந்த செர்பியாவை வந்துட்டு நம்ம ரிவேஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டா வேறு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே. பீட்ரு கண்டிப்பாக எதனா பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் டோனி இணைய போட்டு உதைப்பார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கே காணா? அடே அடே, என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்? ஏய் பிராங்க்ளின், நான் ரொம்ப நேரமும் சேர்த்துக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, என்னால போக முடியலடா. நான் கோஸ்ட் தான், என்னால போக முடியல. அடே, இந்த கண்ணை உன் மேல டெஸ்ட் பண்ண வச்சிடாத. மரியாதையா வந்து வண்டியில ஏறி வா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், நமக்கு நிறைய வேலை இருக்குதுடா. சீக்கிரமா வா. இன்னும் முட்டிக்கிட்டே இருக்கான் பாரு, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறா பீட்ரு. ஆமா, நம்ம ஏன் வண்டியிலே போயிட்டு இருக்கோம்? நம்ம பறந்து போலாம்ல, நம்ம கோஸ்ட் தானே. நம்ம போகலாம் 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 ராஜா. நம்ம இருந்தாலும் வண்டி கிடச்சதே நமக்கு பெரிய விஷயம். இல்லைனா ஆவியாக பொடிநடையாக நடந்துட்டு இருக்கணும் அங்கங்கே. நம்மளுக்கு லிஃப்ட்டு கூட இவனும் தரமாட்டான், சரியா? அதனால இது இருக்கிறதே பெரிய விஷயம்னு வச்சுக்கோ. ஏய் டிடி, நிறுத்து 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 நிறுத்து. அந்த கார் எடுத்துக்கலாம், அந்த கார் செம்மையாக இருக்குடா. அந்த கார் எடுத்துகிட்டு போவோம். போருக்கு போகும்போது அதான் கரெக்டாக இருக்குது. போர்க்கொண்ட சிங்க மொழி பாட்டு போட்டு போகலாம். சீக்கிரம் அவங்க பார்த்து பயந்துட்டானுங்க நினைக்கிறேன். காரடி காரடி காரடி. சரிடா வாடா, எடுக்கிறடா, வந்து உட்காருவா. ஆவுடா கண்ணு எடுத்துக்காதுரா கையில, அதை எடுத்து உள்ள வைக்குமாரு. ஆவுடா அந்த கண்ணு எடுத்துகிட்டே இருக்கிற இடில போட்டு தள்ளிதான் அப்புறம் நம்ம அவ்வளோதான். போலீஸ் ஆவியை வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா, கம்முன்னு வையி. சரி, அடுத்தது எங்கே போக போகிறோம்? அந்த செர்பியா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் அது எங்கே வருவான்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த டைம் கண்டிப்பாக அந்த செர்பியா அடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட பையன் எல்லாரையுமே நம்ம காப்பாற்றுறோம். அப்புறம் உன்னோட நாய் அதையும் சேர்த்து காப்பாற்றுறோம், சரியா? எஸ், நம்ம இந்த டைம் முடிக்கிறோம் பிராங்க்ளின். இதை நம்ம முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரும் சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறோம். நம்மளா அதுவான்னு இன்றைக்கி பார்த்துருவோம். ஆமாம், எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? இந்த இடத்துலையே அந்த செர்பியா லேடி வரப்போகுது. ஆமாம், நீ நம்மளால் நம்பாட்டி அதுதான் நிஜம், இங்கே தான் அடுத்து வரப்போகுது. ஏன்னா அது நம்மளை தேடி வந்த அப்பயே சின்ச்சானு இவனு லூ இவ ரெண்டு பேரை வச்சு தாண்டா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களை தான் அது டார்கெட் பண்ணுது. கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு அது வரும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஆமாம், அதுவும் நீ சொல்கிறது சரிதான். இன்னைக்கு அது வரட்டும், அடிக்கிற அடியில் என்ன பண்ண போகிறேன்னு பாரு. ஆமாம், இப்போ ஏன் நீ காரையே ஓட்டிக்கிட்டு இருக்க? ஏ, ஓரமாக ட்ராப் பண்ண வேணாமாடா. இதுக்கு என்னதான் நம்ம கோஸ்டாக இருந்தாலும் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதனால தான் நம்ம எப்படியாவது சின்ச்சாரை காப்பாற்றிட்டு வந்துடணும். அப்பா, இன்னொரு உன் கூட வந்ததுக்கு போலாம் சின்ச்சார் கூட வந்துருந்தேன்னு வச்சுக்கோ, செம்மையாக இருந்திருக்குண்டா. ஆ, இப்போ எனக்கு மட்டும் என்னவா, நானும் வேறு யார் கூட வந்திருந்தேன்னா ஜாலியாக இருந்திருப்பேன். என் நேரம் உங்ககிட்ட வர வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது? எதனால் உங்ககிட்ட பிளான் இருக்கா அந்த செர்பியாவை அடிக்கிறதுக்கு? பிளான்லாம் என்ன, வந்துச்சுன்னா இந்த கண்ணை வைக்கிறோம், சுட்டுறோம், அவ்வளோதான், கதை முடிச்சுது. ஏய், இன்னைக்கு சண்டேன்னு சொன்னாங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு சண்டே இல்லையா அப்போது? அடி, இன்னைக்கு மண்டேடா. ஆஹா, இத்தனை பேர் நடுவில் எப்படிடா நம்ம சண்டை போட போகிறோம்? நிறைய பேர் இறந்துடுவாங்களேடா. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம இப்போ நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த செர்பியா நைட்டில் தானே வரும், பகலில் வரக்கு சான்ஸ் கிடையாது. அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒன்னெல்லாம் வச்சுட்டு இதை என்ன பண்ண போறதே தெரியலையே. நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரியோட என் கண்ட்ரோல்ல வந்துடும். என்ன அழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சரி வா பீட்டர், டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் அந்த செர்பியா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பா. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா அது, இங்க இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இங்க? காலேஜில தான் ஃபெஸ்டிவலாமாப்பா, அதனால இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க. நைட்டு சாப்பாடு வேற போடுறாங்களாமா? ஐயோ, ஃபெஸ்டிவலா? என்னடா அந்த செர்பியாக்கு தேவையான எல்லாமே போட்டு வச்சுக்கிறீங்க. அவன் மட்டும் வந்தானா இருக்கிற எல்லாருமே போட்டுருவாள்லடா. இன்னைக்கு இந்த உலகத்தோட மரண நாள், எல்லாரும் வாழ்க்கையிலே கடைசி நாள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மனிதர்கள் மனிதர்கள் யாரையும் விட மாட்டேன். எல்லாருக்கும் இதே நிலைமை தான். ஒருத்தர் கூட விட மாட்டேன்.
எல்லாரையுமே கொண்டுடுவேன். நீ என்னைய உன்னை ஓட மாட்டாங்க, நீ உடைய மட்டும் விட்டு வரணுச்சியா? நீ தப்பு சோடிலான்னு பாக்குறிய சாப்புக்கிற இருக்காரு, உடனே விட மாட்டேன். இந்த மூல சக்தி பாரி, என்னாலுக்கு இங்க யாருமே கிடையாது. எனக்கு கீழதான் எனக்கு ரொம்ப சுத்தசுதா இருக்கு. இந்த சிறுபேர் லைடி யாராலையுமே அழிக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த செர்பியா வந்துட்டா, இங்கதான் ஆடிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கிற பசங்க எல்லாத்தையும் சேஃப்டியா வச்சிரு சரியா, அது உன்னோட பொறுப்பு. நான் போயிட்டு எப்படியா அந்த செர்பியா நைஸா போய் அட்டாக் பண்ண பாக்குறேன் சரியா, எப்படியா ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நைஸா போய் பாக்குறேன். அந்த செர்பியா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி, நானே இப்போ ஒரு கோஸ்ட் தானே, எப்படியாவது கண்ணுக்கு தெரிய மாட்டேன் தான் நினைக்கிறேன். செர்பி செர்பி டார்லிங், ஏய் கண்ணுக்கு தெரியலப்பா, போடு. ஹே செர்பி, அதாவது நீ தானே எங்கிட்ட ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்த, வா இப்போ வா, நம்ம ரெண்டு பேர் ஜோடி ஆடுவோமா, ஜோடி ஆடுவோமா? எப்படி நான் உன் கண்ணுக்கு தெரியல, எங்க சாமியார் பவர் எப்படி? நீ திருப்பி உள்ளட வந்துட்டியா நினைச்ச பிராங்க்லின்? ஏ இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி நான் உன் கண்ணுக்கு தெரியல? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல அம்மா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னோட அன்பர்களே நீ கொண்டல, அதுக்கு இதுதான் உனக்கு பாரு, வாங்கிக்கோ, இதா வாங்கிக்கோ செர்பி லேடி, இதா வாங்கிக்கோ, என்னோட கிவிக்கிறியா, இதா உனக்கு இந்த நிலைமை, என் ஃப்ரெண்டுக்காக, சிச்சான்காக. என்னமோ அது சரிதான், ஆனா என்னால அடிக்க முடியாது. எங்க அமிதாப் மாமா அவ்வளவு அடிக்க முடியும்ல. என்னது அமிதாப் மாமாவா? யார் அது, யார சொல்ற? நான் தாண்டி அதி, உனக்கான எமனே நான் தான். இந்த வாங்கிக்கோ, இது என் பிராங்க்லின் மேல கை வச்சிருக்கு, இது சீச்சன் மேல கை வச்சிருக்கு, இது என் பையன் மேல கை வச்சிருக்கு, இது என் நாய் மேல கை வச்சிருக்கு. இந்த இந்த செத்துப்போ, இனிமே நீ வரக்கூடாது செர்பியா லேடி. பீட்டர் பீட்டர் பீட்டர், நிறுத்து 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 நிறுத்து, ஏய் அவ செத்துட்டாடா, போதும் போதும், இதை கொண்டு போயிட்டு நம்மளோட ஸ்டேஜ் கிட்ட போய் கொடுப்போம். அம்மா என்ன ஆட்டி, ஆடு திடீர்னு டெரர் ஆயிட்டியாடா, காபடி பீஸ் மாதிரி இருந்த. அம்மா செர்பியா இருக்கியா? செத்துட்டா, ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டேஞ்சிட்ட கொண்டு போகலாம். பாடி அப்படியே அப்படியே தூக்கிக்கோடா, என்னால் முடியலடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போதும் இதுக்கு மேலே இந்த பாடியை தூக்கி நம்ம போயிட்டு நம்ம ஸ்டேஞ்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், நம்ம பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடலாம். அட சிச்சான், கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா, எப்படியோ எல்லாருமே காப்பாற்றிட்டீங்க ஸ்டேஜ், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிற ஸ்டேஜ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஹே 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 ஹ